சந்திரயான் 3 விண்கலத்திலிருந்து பிரிக்கப்பட்ட லேண்டரின் வேகம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சந்திரயான் 3 பிரிக்கப்பட்ட லேண்டரின் வேகம் என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த தகவலை இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. லேண்டரின் வேகம் குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ கூறியுள்ளது. சந்திரயான் 3 விண்கலத்திலிருந்து பிரிக்கப்பட்ட லேண்டரின் வேகம் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுப்பாதையின் உயரமும் வெற்றிகரமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரோ தகவலை வெளியிட்டுள்ளது. சந்திரயான் 3 விண்கலத்திலிருந்து பிரிக்கப்பட்ட லேண்டர் வேகம் குறைக்கப்பட்டுள்ளது. வேகத்துடன் நிலவுக்கும் லேண்டருக்கும் இடையிலான சுற்றுப்பாதையின் உயரமும் வெற்றிகரமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரோ தகவலை வெளியிட்டிருக்கிறது. சந்திரயான் 3 விண்கலத்திலிருந்து பிரிக்கப்பட்ட லேண்டரின் வேகம் குறைக்கப்பட்ட நிலையில் லேண்டருக்கும் நிலவுக்கும் இடையிலான சுற்றுப்பாதையின் உயரமும் வெற்றிகரமாக குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தகவலை வெளியிட்டுள்ளது. சந்திரயான் 3 விண்கலத்திலிருந்து பிரிக்கப்பட்ட லேண்டரின் வேகம் என்பது குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் வேகத்துடன் நிலவுக்கும் லேண்டருக்கும் இடையிலான சுற்றுப்பாதையின் உயரமும் வெற்றிகரமாக குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தகவலை வெளியிட்டுள்ளது. சந்திரயான் 3 விண்கலத்திலிருந்து பிரிக்கப்பட்ட லேண்டரின் வேகம் என்பது குறைக்கப்பட்ட நிலையில் 130-157 கிலோமீட்டர் உயரத்தில் லேண்டர் நிலவின் சுற்றுப்பாதையை சுற்றி வருகிறது. சந்திரயான் 3 விண்கலத்திலிருந்து பிரிக்கப்பட்ட லேண்டரின் வேகம் என்பது குறைக்கப்பட்டுள்ளது. வேகத்துடன் நிலவுக்கும் லேண்டருக்கும் இடையிலான சுற்றுப்பாதையின் உயரமும் வெற்றிகரமாக குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தகவலை வெளியிட்டுள்ளது. 130-157 கிலோமீட்டர் உயரத்தில் லேண்டர் நிலவின் சுற்றுப்பாதையை சுற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 20 லேண்டரின் வேகமும் அதன் சுற்றுப்பாதை உயரமும் மேலும் குறைக்கப்பட்டு இறங்குவதற்கு ஏற்ற நிலைக்கு கொண்டுவரப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சந்திரயான் 3 விண்கலத்திலிருந்து பிரிக்கப்பட்ட லேண்டரின் வேகம் குறைக்கப்பட்டுள்ளது. வேகத்துடன் நிலவுக்கும் லேண்டருக்கும் இடையிலான சுற்றுப்பாதை உயரமும் வெற்றிகரமாக குறைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ கூறியுள்ளது. 130-157 கிலோமீட்டர் உயரத்தில் லேண்டர் நிலவின் சுற்றுப்பாதையை சுற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 20 லேண்டரின் வேகமும் அதன் சுற்றுப்பாதை உயரமும் மேலும் குறைக்கப்பட்டு இறங்குவதற்கு ஏற்ற நிலைக்கு கொண்டுவரப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.